திமுகவின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளரும் சேலம் வீரபாண்டி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான வீரபாண்டி ராஜா மாரடைப்பால் காலமானார். முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகனும் வீரபாண்டி தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமாக இருந்தவர் வீரபாண்டி ராஜா. இவர் திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளராகவும் இருந்து வந்தார். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாட இருந்த அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது மறைவு தொண்டர்கள் மற்றும் திமுகவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீரபாண்டி ராஜாவின் மறைவிற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திக்குறிப்பில், இனிமையாய் பழகியும் அருமையான குணத்தாலும் அனைவரையும் ஈர்க்கும் பண்பு கொண்டவர் ராஜா என்றும், எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதனை திறம்பட செய்து முடிக்கக்கூடியவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு சேலம் சென்றிருந்தபோது அவரை சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின், அந்த வெள்ளை உள்ளம் கொண்ட புன்சிரிப்பை மறக்க முடியவில்லை எனவும் கூறியுள்ளார். என்னாலும் அவர் புகழ் நிலைத்திருக்கும் என தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின், வீரபாண்டியாரின் குடும்பத்திற்கும் கழக செயல் வீரர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.